ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஃபர்மேஷன் தகவலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ராகி சேமியா புட்டு தான் பார்க்க போகிறோம். இது அணில் ராகி சேமியா, நான் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்குறேன். இதுக்கு நான் பட்டரும் சுகரும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை நெய் கூட எடுத்துக்கலாம். இங்கே நெய் வாசனை ஸ்மெல் பிடிக்காதுன்றதுக்காக நான் பட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு போட்டுட்டு உடனே நம்ம அலசி விட்டுட்டு எடுத்துடணுங்க. இந்த ஹாஃப் மூடி தேங்காவை திருவி வச்சுக்கலாம், தண்ணியில் போட்டு உடனே எடுத்துங்க, இல்லைனா குழஞ்சிடும். நான் புட்டை வைக்கிற புட்டுக்கொலாவோ இட்லி சட்டியோ எடுக்கலைங்க, இதை மாதிரி ஒரு பத்து குண்டானில் தான் செய்கிறேன். நீங்கள் சுத்தீரம் வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஆவி நல்லா வரும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே இதை மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு புட்டு. அவ்வளோதாங்க கரெக்டான பதம் இது. நம்ம உருட்டி பார்த்தோன்னா தெரியும் வெந்துருச்சா வேகலையான்னு. நம்ம இந்த தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சாச்சு. இதோட நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நீங்கள் சூடாகவே, பட்டராக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும், சூடாகவே சேர்த்துருங்க. சுகரையும் அப்படி தான் சேர்த்துடணும். அப்போ தான் அதோட சேர்ந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்திங்க, இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் பூவையும் போட்டாச்சு, நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.